அழற, நீ அழறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் உசுரோட இருந்துதான் என்ன பிரயோஜனம் தாத்தா? அன்னைக்கே கௌரி சொல்லிச்சு, நீ பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி பரிதவிப்பேன். அது இப்ப நிஜமாயிடுச்சு. அங்க பச்சை மாமா மாமான்னு கதறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க நான் தவிக்கிறேன். அக்கா சாவும் போது அந்த குழந்தைய என் கையில ஒப்படைச்சிட்டு போச்சு. எதுக்கு எதுக்கு தாத்தா? தம்பி தம்பி, நான் பாவி தாத்தா, பாவி. சாமி சொன்ன பேச்ச கேட்டு என்ன நம்பி வந்துச்சு கௌரி, அதுக்கு தான் எவ்வளவு கஷ்டம். பிச்சை எடுத்தாவது நீ வயத்தை கழுவிக்கிட்டு வந்த, உன்னை நான் பரிதவிக்க விட்டுட்டு. அல்ல தம்பி, சொல்லு தம்பி, சொல்லு தாத்தா. சந்தோஷமா நான் சாவறேன். நீ எதுக்கப்பா சாவணும்? ஒரு வார்த்தை சொல்லு. நீ திருடுனே சொல்லு தாத்தா. தாத்தா, நீ கூடவா என்ன பொய் பேச சொல்ற? முடியாது முடியாது தாத்தா, நான் பொய் பேச மாட்டேன். சாமிக்கு கொடுத்த வார்த்தை மட்டும் தவற மாட்டேன், மாட்டவே மாட்டேன். அப்படி என்ற நீ செய்த குற்றத்திற்காக மற்றவர்கள் அவதிப்பட வேண்டுமா? தம்பி தம்பி, மகளே மகாராணி, தம்பி சொல்லு சொல்லு. என்ன பிடிவாரம்? மயப்படி மகாராணி, வர சொன்னாங்க. கதவித்திர பவியா மாமா, போதாலும் மாமா. உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கிறா மாமா? உன்னை காப்பாத்தி தாங்க முடியாத பாரத்தை உன் தலையில மாத்திரு. இனிமே நீ இந்த பாலும் உலகத்துல எப்படி வாழ போறியோ, எப்படி தைக்க போறியோ? இந்த கௌரி மகாராணி, இதோ ஆதரவற்ற ஆனார் உலக மரியாதை குழந்தை, விழுந்ததும் இவளை பச்சை என்று அழைக்க ஒரு ஜீவனும் இருக்காது. தாங்கள் தான் இவளை காப்பாற்ற வேண்டும். கௌரி, நீயும் பச்சையை கைவிட்டுட போறியா? நான் மட்டும் ஏன் உயிரோட இருக்க போறேன்? தாயே, சட்டம் அவரை மன்னிக்காது, ஆனா அவரோடு என்னையும் தண்டிக்க சிறிது இடம் கொடுக்காதா? கௌரி, நீ என்ன குற்றம் செய்தாய் உன்னை தண்டிக்க? அவரை காதலித்தேன், என் இதய வீட்டில் இடம் கொடுத்தேன். அப்படி ஒரு அரசாங்க குற்றவாளிக்கு ஆதரவு காட்டிய நானும் ஒரு குற்றவாளி தானே, அவரை தண்டிக்கும் சட்டம் என்னையும் தானே தண்டிக்க வேண்டும். கௌரி, என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் கௌரி? உனக்கு ஆசையா? உன் மனசுல எனக்கு இடம் இருக்குதா? உலகமும் ஜனங்களும் வெறுக்கிற இந்த திருட மேல அன்பு காட்டுற ஒரு ஜீவன் இருக்குதா? கௌரி, இனிமேல் நான் எதுக்கும் கலங்க மாட்டேன், எதுக்கும் கலங்க மாட்டேன். கௌரி ராணியம்மா, ராணியம்மா, இந்த சந்தோஷ மயக்கம் மறைஞ்சு போறதுக்கு முன்னே என்ன கொன்னுங்க, என்ன கொன்னுங்க ராணியம்மா, என்ன கொன்னுங்க. வைத்தியகார, கொன்றுவிடு கொன்றுவிடு என்கிறாயே, நீ இறந்ததும் இந்த பெண் சாகுமுறை கண்ணீர் வடிக்க வேண்டுமா? இதற்காகவா உன்னை காதலித்தாள்? வேற என்ன செய்ய முடியும் இந்த நிலைமையில? நான் வேற என்ன செய்ய முடியும் ராணியம்மா? முடியும், நீ மனது வைத்தாள். உன் துன்பம் மட்டுமல்ல எல்லோருடைய துன்பமும் பறந்து திருடவில்லை என்று சொல். ஐயோ, எல்லாரும் என்னையே போய் பேச சொல்றீங்க, நான் போய் பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன். கௌரி கௌரி, நான் சாக போறேன், பொழுது முடிஞ்சது நான் சாக போறேன். கௌரி, நீயாவது சொல்லு, திருட்டியே தொழிலாக கொண்ட ஒருத்தன் சத்தியத்துக்காக உயிரை விட்டான்னு இந்த பாலும் உலகம் சொல்லாத போனாலும் நீ சொல்லு, நீ சொல்லு கௌரி, நீ சொல்லு, நீ யாவது சொல்லு கௌரி. கௌரி கௌரி கௌரி.
கௌரி. பச்சை எனக்கு எல்லாம் தெரியும். எங்கே உங்க மந்திரியார்? வர வேண்டும், வர வேண்டும். உன் வரவு நல்வரவாகட்டும் கௌரி. ஆம், நல்வரவுதான். ஆனால் இந்த தடவை திரும்பி போவதற்காக வரவில்லை. தன்யநானி, என் ஹிருதயத்திலே உனக்கு நான் இடத்தை அளித்து விட்டேன். இனிமேல் நமது காதலுக்கு யாருமே வேலி போட முடியாது. கௌரி, கௌரி, நான் சொல்வதை கேள். இந்த தேசத்தையே உனக்கு நான் காணிக்கையாக தரப்போகிறேன். தேசம் மட்டுமா? உன் உயிரியம் தான். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். உயிர் மட்டுமல்ல, எதை வேண்டுமானாலும் கேள். ஆம், உன்னால் எதுவும் செய்ய முடியும். மக்கள் சபையிலே மற்றவர்களை நடுங்க செய்து ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்கினாய். உன் திறமை பேச்சால் அவனை மரண தண்டனைக்கும் ஆளாக்கிவிட்டாய். இப்போது இந்த பெண் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், உன் முடிவை மாற்றிக் கொள்வாய். ஆனால் அந்த கருணை பிச்சைக்காக நான் இங்கு வரவில்லை. உன்னால் ஏற்படும் ஆபத்துக்கும் நான் அஞ்சவில்லை. உன்னை எச்சரிக்கவே வந்திருக்கிறேன். நிலகலகண்டம், இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள். உண்மை, முற்றிலும் உண்மை. ஆனால் இப்போது நான் உன்னுடைய அன்பில் கட்டுப்பட்டிருக்கிறேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் வந்திருக்கிறேன். உன் அக்கிரமம் அம்பலமாகி மக்களிடம் நீ சிக்கி சாவதற்குள் அந்த முடிவை நானே நேரில் காண வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்கள் எல்லாம் பயங்கர உருவம் எடுப்பதற்குள்
அந்த மோகன காட்சியை என் கண்ணாலேயே பார்க்க வந்திருக்கிறேன். காட்சியை பார்த்தா நகராதே, ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை உறுதியாகபடி செய்து விடுவேன். கொண்டு வா கத்தியே. யார் நீ? நான் யார்? இப்படி பார். மகாராஜா. மகாராஜா, இப்பொழுது என்ன சொல்லுகின்றாய்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? என் குற்றத்திற்கு தாங்கள் என்ன கொன்றுதான் ஆக வேண்டும்? அவ்வளவு சீக்கிரத்தில் உனக்கு தண்டனை கொடுத்து விடுவேன் என்று நினைக்கின்றாயா? மக்கள் மத்தியிலே நிற்க வைத்து அவர்கள் முன்னிலையிலே அவமானப்படுத்தி உன்னை அனுவலுவாக சித்திரவதை செய்ய போகின்றேன். மகாராஜா, வேண்டாம் வேண்டாம், உங்கள் கையாலே என்னை கொன்று விடுங்கள். மக்களுக்கு முன்னால் என்ன நிற்க வைத்து என்ன அவமானப்படுத்தாதீர்கள் மகாராஜா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்னை பெற்றுங்கள், என்னை பெற்றுங்கள் மகாராஜா. மகாராஜா, நான் தங்களிடம் சொன்னதென்ன இப்பொழுது தாங்கள் செய்தார்கள்? அரசே, இதோ பாருங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள் வாளை. என்னை வெட்டிவிடுங்கள் அரசே, கட்டாயம் நீங்கள் என்ன வெட்டத்தான் ஆக வேண்டும். அரசே, இதோ நீங்கள் என்ன வெட்டுகிறீர்களா? இல்லாவிட்டால் உன்னை துண்டு துண்டாக நறுக்கிறியமா? எங்க உன்னுடைய வித்தையை காட்டுறேன். இதோ பார். நீங்கள் வெளியே வரலாம். அரசனுக்கு துரோகம் செய்துவிட்டு நிலவரகண்டம் என்று புலர்கின்றாயா? ஓ, தாங்கள் அரசர் அல்லவா? அவசியம் பயம். யார் அரசன்? நான் அரசன். இவனை கொண்டு போய் பாராள சிறையில் கொண்டு போய் அடைத்துவீர்கள். விசாரணை இருக்கிறது, புறப்படுங்கள். எனது அருமை குடிமக்களே, நேற்று நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து மகாமந்திரியார் தீர்ப்பு கூறினார். அதை நீங்கள் ஆமோதித்தீர்கள். இன்று அதை அமுல் நடத்த வேண்டும். நீதியில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. குற்றவாளியை தான் மாற்றியிருக்கிறோம். இந்த நேரம் வரை திருடனாக இருந்தது இவன். இவனையும் மிஞ்சிவிட்ட சதமகா பாதக திருடன் தன் நிலகல கண்டம். இவன் திருப்பி கொடுத்த நகைகளை ஏப்பம் விட்ட கைகால திருடன். முற்றும் துறந்த முனிவனை போல் நிலகல கண்டம், நிலகல கண்டம்,
நீலகல கண்டம் என்று உங்களையும் என்னையும் ஏமாற்றிய பக்கா திருடர். இதோ சிப்பாயி சிங்கண்ணாவின் மகன், இவளை மானவங்கம் செய்ய பார்த்தான் இந்த அயோக்கியன். என்ன இருந்தாலும் வீர ரத்தம் அல்லவா, சரியாக திருப்பி கொடுத்து விட்டான். சபாஷ் கௌரி, கடைசியாக இவன் விட்டு சென்ற நான்காவது ரத்தனத்தை என் கண்ணெதிரிலேயே களவாடி விட்டு இவன் மீது குற்றம் சாட்டியது இந்த குள்ளனர். அடுக்கிக் கொண்டே போகலாம் இவன் செய்த அக்கிரமங்களை. ஆனாலும் இவைகளுக்கெல்லாம் கடைசியாக ஒரே தண்டனை, இந்த துரோகி தூக்கிலே ஊஞ்சலாட வேண்டும். கொண்டு போங்கள். வேண்டாம். என்ன சமாச்சாரம் மகாராசா? ஒரு சொல்லு சொல்லு. அந்த ஆளுதான் குத்தவாளியே தவிர அவன் உசுறு என்ன செய்துச்சு? போகட்டும், விட்டுடுங்க மகாராசா. இவனை தண்டிக்காமல் விடக்கூடாது. மகாராசா இதோ பாருங்க, நானும் ஒரு காலத்துல திருடனா தான் இருந்தேன், இப்ப திருந்திட்டேன். அது போல அவனும் திருந்தலாம். ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க மகாராசா. உண்மை ஆயினும் நீ சொல்லுவதா? இவனுக்கு மரண தண்டனை கிடையாது, ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறேன். சொல்லுவாங்க. பட்னி பசியா கடந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த திருடனை பிடிச்சதாரு. இது போல மகாராசாவும் உண்டா? இவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? அப்ப நானே சொல்றேன். சாதண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்க்க. கௌரி என்ன சொல்லுகிறாய்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. ராணி என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னித்து விடுங்க. இல்லை, இவனுக்கு விலங்கு இட வேண்டியதுதான். கௌரி வாங்க வா.